முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞரின் 92வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தினுடைய நம்முடைய சிறந்த பேச்சாளர் அருமை சகோதரர் திண்டுக்கல் லியோனியும் அவருடைய குழுவினருக்கும் மற்றும் அனைத்து பெரியவர்களுக்கும் குழுமிருக்கிற பெரியவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுவாக திண்டுக்கல் லியோனி கூட்டம்னா போலீஸ் கமிஷனருக்கு தான் பயம் வரும். ஏன்னா அவர் எடுத்து நான் வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டிருக்கேன். அவர் பட்டிமன்றம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே திண்டுக்கல் லியோனிக்கு ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது. 3 ஆண்டுகளுக்கு முன்பு உயர்நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு இருக்குது. என்ன உத்தரவுன்னா, பட்டிமன்றத்திற்கு காவல்துறை ஒரு அரங்கு, அதாவது ஒரு ஹால் வந்து புக் பண்ணி தரணும் அப்படின்னு ஒரு உத்தரவை வாங்கி வச்சுருக்குறோம் நாங்கள். ஏன்னா இந்த கமிஷனர் கொடுத்து ஆகணும் எங்களுக்கு கேட்டால். ஆனால் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி நாங்கள் அதை பட்டிமன்றமாக நடத்தாமல் பொதுக்கூட்டன்ற முறையில் நாங்களும் சரி போலீஸுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம், ஏன்னா ஏற்கனவே போலீஸ் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, சட்ட ஒழுங்குன்றது அவங்களுக்கு என்னென்னு தெரியாமல் போயிடுச்சு. இப்போ ஜெயலலிதாவுக்கும் தெரியல, அவங்க காவல்துறைக்கும் தெரியல இல்லை இப்போ என்னென்னு. அதனால் நம்ம ஏன் அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும்னு பொதுக்கூட்டம் நடத்துங்கன்னு சொல்லி பொதுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு சென்னையில். ஆனால் தியாகராய நகரில் காலையில் எனக்கு மத்தியானம் சவால் சொன்னாங்க, இந்த இடத்துல பொதுக்கூட்டம் நடத்த வேண்டிய இடம் இது, இந்த இடத்துல நிறைய பொதுக்கூட்டம் நடத்திருக்கு, இப்படி நடந்த இடத்த வந்து இல்லைன்னு சொன்னால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இது பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது, இந்த இடத்த பொதுக்கூட்டம் நடத்த அனுமதிக்க வேண்டாம்னு அனைத்து கட்சியும் சேர்ந்து முடிவெடுத்தால் தான் பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லலாம் அந்த இடத்த. ஆனால் ஒரு தனி இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இந்த இடத்துல வந்து பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது திமுக அப்படின்னு காலையில் போட்ட மேடையை பிரிச்சிருக்கிறார். எனக்கு அது மாலையில் தான் தகவல் தெரிஞ்சுது. நான் அவருக்கும் சொல்கிறேன், அவரை போன்ற காவல்துறையை சேர்ந்தவருக்கு சொல்கிறேன், இன்னும் ஒரு 10 மாதம்தான் உங்களுடைய ஆட்டம். நீதிமன்றத்திலிருந்து ஜெயலலிதா வெளியே வந்துட்டுருக்காங்கன்னு நினச்சிட்ருக்காங்க, மக்கள் மன்றத்திலிருந்து தூக்கி எறியப்படுவார். அதுக்கு ஒன்றும் காலதாமதம் ஆகாது. ஜனநாயகத்தில் அந்த அம்மா கொண்டு 50 வருஷம் ஒன்றும் பட்டம் எழுதி கொடுத்துடல. தமிழ்நாட்டில் 5 வருஷம் தான் ஆட்சிக்கு அனுமதி கொடுத்தாங்க, அதுலேயும் ஊழல் கூட்டத்திற்கு ஜெயிலுக்கு போனவங்க. கர்நாடகா இப்போ அப்பீலுக்கு போகும்போது உச்சநீதிமன்றம் மீது தலையில் குட்டி வீட்டுக்கு படம் போடுவாராங்க. அப்போ என்ன கொண்டு வருது இன்ஸ்பெக்டர்னு தெரியல. ஒருவேளை அந்த இன்ஸ்பெக்டர் அவங்க வீட்டுக்கு போய் வேலை செய்வாருன்னு தெரியல. ஆனால் இந்த கூட்டத்தின் வாயிலாக காவல்துறை குறிப்பிடுங்கிறவங்க தான் தயவு செய்து குறிச்சிங்க. இந்த இடத்துல மட்டும் வேறு யாராவது பொதுக்கூட்டம் போட்டாங்கன்னா நான் போடக்கூடாதுன்னு சொல்ல, போட்டாங்கன்னா அதற்கு இந்த காவல்துறை அனுமதி தருமையானால் காவல் நிலையம் முன்பு என் தலைமையிலே R1 காவல் நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடக்கும். ஜனநாயகத்தில் எல்லாருக்கும் உள்ள உரிமை அது. எங்களை பிரித்த மாதிரி எங்கள் கூட்டத்தை நடத்த விடாமல் தடுத்த இன்ஸ்பெக்டர் இருக்கிற இந்த காவல் நிலையத்தில் வேறு எந்த கட்சிக்காக நீங்கள் கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்தீங்கன்னா என் தலைமை முன்னாடி தங்களுடைய சென்னை மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் காவல்துறை முன்னாடி அலுவலகத்தினுடைய ஆர்ப்பாட்டம் நடக்கும். இது எச்சரிக்கையாக இல்லை, ஜனநாயகத்தின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையின் காரணமாக சொல்கிறேன் நான். எங்களுக்கு ஒன்றும் யாருடைய சண்டை போடணும் அவசியம் கிடையாது. யாருக்கிட்டையும் எங்களுக்கு ஒன்றும் ஜெயலலிதாக்கிட்டையும் பயம் கிடையாது, அவங்க அம்மாங்கிட்டையும் பயம் கிடையாது, எங்களுக்கு யாருக்கிட்டும் பயம் கிடையாது. ஜெயலலிதாவும் நாங்கள் சாதாரணமாக நினைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு காரண மாதிரி ஒரு வெறி பிடித்த தொண்டன் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. எங்கள் காலை வேவம் மிதிக்கிறேன்னா அவன் தலையை மிதிக்க நாங்கள் தயங்க மாட்டோம். பெரிய யோகியனா இங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டரு, கடைபாத கடையில் காசு வாங்குறதுல எங்களுக்கு தெரியாதா, எவ்வளோ பணம் கொள்ளாடிக்கிறாங்கன்னு தெரியாதா? நாங்களாம் இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்குறோம். இந்த ஸ்டேஷனில் ஏறத்தாழ நாங்களாம் 40 வருஷம் அரசியல் பண்ணியிருக்கிறோம். தியாகராய நகரில் எத்தனையோ இன்ஸ்பெக்டர் வந்து போயிருக்காங்க. இன்னும் ஏடிஎம்காரனும் கூட இருக்கான்றதுனால பண்ணுறாங்க. ஆன்டி கரப்ஷனில் சொல்லி ஐஜி கிட்ட சொல்லி ஆளை வச்சு பிடிச்சி கொடுத்துருவோம். அந்த ஒரு ஆள் நாங்கள் அது பெரிய விஷயம் கிடையாது. இவன்னா இவனை மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம் நாங்கள். ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த கடமையை செய்யணும். அதை விட்டுட்டு இங்கே வந்து கூட்டம் போடப்பட கூட்டம் போடப்படாதுன்னு சொல்கிறதுக்கு இவருக்கு அதிகாரமே கிடையாது. யார் கொடுத்தாங்க கூட்டம் போடக்கூடாதுன்னு? அனைத்து கட்சி கூட்டத்தில் சொல்லியிருக்கணும், இது பொதுக்கூட்டம் போடக்கூடிய இடம் இல்லைன்னு சொல்லியிருந்தால் நாங்கள் அதுக்கான இதில் பண்ணியிருப்போம். பகுதி செயலாளர் கூட்டம் 3 நாளைக்கு முன்னாடி ஏதோ தாஜா பண்ணி எழுதி வாங்கிட்டு அவரும் பாவம் ஏதோ போய் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாங்கன்னு எழுதி கொடுத்துருக்குறாரு. அவருக்கு அவ்வளோ விவரம் தெரியல.
அவ்வளோதான். நம்ம கட்சியை சேர்ந்தவர்தான். அவரையும் தான் நான் சார் இந்த கூட்டத்தில் சொல்கிறேன். திமுக சொன்னால் முதல்ல நம்ம நெஞ்சில் உற வேண்டிய யாராக இருந்தாலும் சொல்கிறேன் நான். திராவிட முன்னேற்ற கழகம் எவனுக்கும் சொல்லச்சுங்க. இந்த கட்சியில் என்றைக்கு சேர வந்தோமோ அன்றைக்கே சாவு பற்றி கவலைப்படாமல் உள்ளே வந்துடுவோம். ஜெயிலெலாம் அதெல்லாம் பயந்துட்டு போகிறவங்கள நாங்கள்லாம். இந்த மாதிரி ஆட்சிக்கு வந்து ஜெயலலிதா வந்து காலையில் 3 மணிக்கு வீட்டில் வந்து முடிச்சுட்டு போனேன். என்ன பண்ணிட்டாங்க? தூக்கு தண்டனை கொடுத்தா கூட கலைஞரின் தொண்டனை தான் சாவு பார்த்தாங்க. நாங்கள் யார் யாருக்கும் யார் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி பொட்டை இந்த மாதிரி பொட்டைங்கிட்டலாம் நாங்கள் வந்து எங்களுக்கு பிரிக்கிற துணிச்சல் அவனுக்கு இருக்குன்னா என்ன அவன் அவன் பெரியவனை பும்பன அவன் திமுக மேடையை பிரிக்கிற அளவுக்கு அவனுக்கு யார் கொடுத்தாங்க தைரியம்? ஆனால் இது கடைசி கூட்டமாக இருக்குது. இந்த கூட்டத்துக்கு இங்கே பொதுக்கூட்டம் நடத்த மாட்டாங்கன்னா அதுக்கு மரியாதை கொடுத்து நாங்களும் இனிமேல் அந்த ஜனநாயக முறைப்படி நடத்து. இப்போ பாருங்கள், சின்ன மேடை தான், எங்கள் முன்னாடி எவ்வளோ கூட்டம் உட்காந்துருக்காங்க பாருங்கள். இதை பார்த்தாவது புத்தி வரட்டும் எல்லாருக்கும். நாங்கள் யாரையும் தனிப்பட்ட முறையில் எப்பயும் பேசுறது கிடையாது. எங்களை பேச வச்சிருக்கிறது காவல்துறை. முதல்ல சட்டம் ஒழுங்கை காப்பாத்தீங்க. இன்ஸ்பெக்டர் வீட்லேயே பொண்டாடிக்கிறான், சப் இன்ஸ்பெக்டர் வீட்டில் பொண்டாட்டி தாலி அறுத்துட்டு போகிறான், அதெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு வழி இல்லை. இல்லை திமுக மேடை பிரிக்க வந்துட்டீங்க, இந்த கடமை அங்கே ஆற்றுங்க போய் பிட்பாயிட்டு அடிக்கிறான். உஸ்மான் ரோட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ கொல்ல போகுது. தாம்பரம் காவலர் குடியிருப்பு வீட்லேயே பெண்கள்லாம் கண்ணீர் விடுறாங்க. போலீஸ் குவார்டர்ஸ்ல கொள்ள நடந்துட்டுருக்கு. போலீஸ்காருக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியில் கமிஷனர் வண்டி ஓட்டிட்டு போனால் அவர் டயர் தானாக போயிடுச்சான். வண்டி 2 நாளுக்கு முன்னாடி கார் டயர், அவர் டயரே அவரால் காப்பாற்றிக்க முடியல. அவர் எங்கே சென்னை நகரத்தை காப்பாற்ற போகிறாரு? இந்த மாதிரி அதிகாரிகளாக வச்சுருந்தா தான் நடத்துவாங்க. இவர் இன்னும் ரொம்ப கமிஷனருக்கு வேண்டிய அதிகாரி நாங்கள். அதனால தான் கமிஷனருக்கு சொல்கிறேன் நான். எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. நாங்கள் நேர்மையாக போகிறவங்க. எங்கள் பாக்கெட்டில் எந்த கனமும் கிடையாது. நாங்கள் யாருக்கண்டும் பயப்பட மாட்டோம். எங்களுக்கு இந்த மேடை கூட இல்லை. தரையில் இருந்து பேசுனா கூட திண்டுக்கல்யாணி பேசுவாங்க, நானும் பேசுவேன். இல்லை எங்களை பிடிச்சிட்டு போனீங்க மாம்பழம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே கூட்டம் நடத்த விடாங்க. அந்த காற்று வந்தவங்க அங்கேயும் கூட்டத்தை கூட்டிகிட்டு வராங்க. தொண்டனை எங்களால் எங்கேயும் கொண்டு வர முடியாது. நீங்கள் ஒன்றும் இது என்ன ஏடிஎம் கேயில் அது கம்பெனி இல்லை, இது இது கட்சி. இது ஒன்றும் ஆட்சிக்கு வர்றதை பற்றியோ வெற்றி தோல்வியை பற்றியோ கவலைப்படுற இயக்கம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி, குடும்பம் போல உள்ள கட்சி. இது இந்த தேன் கூட்டில் எவன் கை வச்சாலும் அவனுக்கு அது ஆபத்து. அதனால் இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் காவல்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் குறிப்பெழுது அதிகாரிகளுக்கும் கமிஷனருக்கு இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாத இடம் என்று சொல்லியிருக்கிறார். நானும் கூட ஏற்றுக்கொண்டு இந்த பொதுக்கூட்ட மேடையில் சொல்கிறேன், திமுக இனி இது போன்ற திருமணக் கூட்டம் தான் நடத்தும், ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் வேறு யாராவது அதிமுகவோ அல்லது எந்த கட்சியோ அனுமதி நீங்கள் தருவீர்களானால் காவல்துறை முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்து திண்டுக்கல்யோனுக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னைக்கு தீ